நம்ம இத்தனை நாளாக நன்மைக்காக எதிர்பார்த்து காத்திருந்தோம், அந்த நன்மை நடக்காமல் இருக்கும்போது நம்ம அநேக வேதனைகளும் துன்பத்தையுமே வந்து அடைவோம். ஆனால் கர்த்தர் உபாகமம் 28:11 சொல்லியிருக்கிறது என்னென்னா, பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனத்தின்படி இன்றைக்கி உங்களுக்கு நன்மை இல்லாத மாதிரி இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு ஆணையிட்ட உங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்ன நன்மையை கொடுப்பார். உங்களுக்கு நன்மை உண்டாகும், நீங்கள் விசுவாசிங்க, நிச்சயமாகவே அந்த நன்மையின் நாட்கள் உங்களுக்கு வரும், நீங்கள் அந்த நன்மையை வந்து காண போகிறீங்க. நீங்கள் விசுவாசித்தால் நிச்சயமாகவே நடக்கும். நீங்களும் விசுவாசிங்க, கர்த்தர் உங்களோட இருந்து பெரிய காரியத்தை செய்வார், நீங்க சாட்சியாக மாறுவீங்க. நான் விசுவாசிக்கிறேன். காட் பிளெஸ் யூ. அமே.